எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான தேன் மிட்டாயை பற்றி தான் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ரமீசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான், ரொம்ப இனிப்பான ஒரு ரெசிபியும் கூட. இதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 கிராம் புழுங்கரிசி எடுத்துக்கிட்டோம், 50 கிராம் உளுந்து. இது ரெண்டையுமே 4 ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம். ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்ததை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிட்டோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்குறோம், ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு சேர்த்துருக்குறோம், தேவைக்கேற்ப கலர் பொடி சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது என்ன ரெசிபி அப்படிங்கிறத செய்யும்போது உங்களுக்கு ஃபைனலாக தெரியும். அதே மாதிரி 125 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டோம். அடுத்ததா ஜீனிய பாவு காய்ச்ச போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டுட்டோம். ஒரு கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விடுங்க. சீக்கிரம் அதையெல்லாம் உருகி வரட்டும். ரொம்ப நேரம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. லேசான கம்பி பதம், அதாவது ரொம்ப கம்மியாக வேண்டாம், லேசான ஒரு கம்பி பதம் வரும்பொழுதே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சர்க்கரை பாவு நம்ம இறக்கிட்டோம். இதில் என்னன்னாக்கா, ஒரு 3 சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்குறோம். எதுக்காகனா, அந்த பாவு வந்து கெட்டியாகாமல் இருக்கணும், தண்ணியாகவே இருக்கிறவங்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ வாங்க அடுத்தது போய் பார்க்கலாம். ஒரு தவாவில் தேவையான அளவு, அதாவது மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி நம்ம போடுறோம். இது 80s 90s கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தேன் மிட்டாய். அதுதான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நல்லா வேகட்டும், காத்திருப்போம். பாருங்க, வெந்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தேன் மிட்டாய். தேன் மிட்டாய் அம்மணி சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேகட்டு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பொன்னிற கலருக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தூக்கிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம். பாருங்க, நம்ம ஜில் ஜில் ஜிகா ஜிகா தேன் மிட்டாய் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நீச்சல் அடிக்க விட போகிறோம். எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரா பாகில் நீச்சல் அடிக்க விட்டுட்டோம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் பேலன்ஸ் மாவு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இதுக்குள்ளே போட்டு முக்கிடுவோம். முக்கினி நல்லா ஊறினதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், சரியா? 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான தேன் மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டாக இருக்கும். அதிக ஸ்வீட் வேணுங்கிறவங்க ஜீரா பாகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் கொடுத்துக்கிடலாம். நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியில் சந்திப்போம்.